உறவுகளே, வணக்கம் உறவுகளே. இந்த காலையில் வந்து இங்கே முழுமையாக பாருங்கள். அப்போ தான் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு எங்களுக்கு. அந்த காலையில் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த காலுக்கு ஃபுல்லாகவே போவோம். உறவுகளை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் வந்து தாளங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் தாளங்க மேடம். இங்கே ஒரு அண்ணியோட தான் பிடுங்க வந்து அதோட வந்தேன் பாருங்கள். இப்போ வர்றேன், தாளங்க தேடி போய்கொண்டிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணி தான், கோப்பா வழி இது பாத்தீங்க தெரியும். பாருங்க காட்டுறவங்களுக்கு கோப்பா பழத்துக்கு இருக்க மரத்துலாம் பாப்பிடுங்க வந்து நாங்கள் ஒரு அண்ணியால் தான் போயிருக்கேன். இதுதான் தாளங்காய் வேற, ஒரு தாளங்காய் இல்ல அப்படியே பாருங்க தேட வச்சுட்டாங்க அப்படியே. இவர் நான் தண்ணே இவர் ஆனால் பாருங்க தாளங்காய் மரத்தில் வந்துட்டு தாளங்காய் அவனையும் காணல. எப்போ கோப்பா வழியில் நிற்கிறவன் பாருங்க இந்த நீட்டுக்கே அப்படி தாளங்காய் மரம் பனையன் சுத்தான் சேர்ந்துருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காம்பில் அந்த தாளங்காய் வர்றது, இந்த மாதிரி தாளங்காய் உண்டையுமே காணும். இதை பாருங்க எல்லா காம்பும் சும்மா கிடக்குது. என்னதுக்கு பிடுங்க வந்தோன்னா கோயில் தேருக்கு தான் தாளங்காய் பிடுங்க வந்து கடைசியாக பார்த்தா தாளங்காய் மரம் தான் நிற்கிது, காயம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் இப்போ திரும்பி போகிறோம் பாருங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தாங்க இந்த இதுக்கெல்லாம் தண்ணிக்கெல்லாம் வந்தாங்க. ஒரு காயும் இல்லை தாளங்காய். இது ஒரு வறண்ட இல்லை தாவரமாக சொல்லப்படுதா, இந்த அன்னை தான் அதெல்லாம் தெரியும். இந்த போகிறோம் பாருங்கள் தண்ணிக்கால ஃபோன் வர கையில் இருக்குது, விழுந்துச்சுன்னா ஆட்டம் முடிஞ்சுது. வந்த வழியில் போகிறது புதைக்குது போலடா கண்ணே. நீங்கள் போன அதே பாதையில் வந்ததும் சேஃபாக வரலாம், இல்லைன்னா நான் சிக்கிறேன் உள்ளுக்கு. கரையில் கரை இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கரையில் சில ஆழ்த்தம் உள்ளுக்கு. இப்போ நடந்து போகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஆழ்பமான ஒரு பயணம் ஒன்று செய்கிறாருன்னு சொல்லி. எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க என்ன லூசப்பில் இருக்கிற தள்ளிடுறாங்க தண்ணி காலையில். ஒரு மாதிரி கரைக்கு வந்துட்டோம், கரைக்கு வந்தது முக்கியமே இந்த கா போகிறது தான் மிக முக்கியம். சரியா முள்ளு மரம் இது ஃபுல்லாகவே ஒட்ட பிறாரண கத்தியால் கோப்பாய் வழின்னு சொல்றது வானங்கள்லாம் போகுது. இப்போ பார்த்தோம்னா கோப்பா வழிக்கு வந்துட்டேன், வந்ததும் பிஎஸ்எம் எல்லாம் போயிட்டு இது காரணம் என்ன கேமுக்கு அப்புறம் ஜோலி முடிஞ்சுதா. அப்புறம் எதுக்கு வந்துருக்கிட்டாங்க நாங்கள் சொன்ன அப்படி தாளங்க அப்படின்னு வந்தாங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி எங்களை பார்த்துட்டு சரி விட்டுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இது போன்ற காலத்தில் வந்து பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.